நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழக வரலாற்றில் தாமிரபரணி நாகரிகம் அப்படிங்கிறது மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படின்னு இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு அதற்கு காரணமாக இருந்த அகழாய்வு பற்றியும் தாமிரபரணி நாகரிகம் பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மூன்றாவது பகுதியில் இந்த குறிப்பிட்ட ஆய்வு நடந்த இந்த சிவகலை அப்படிங்கிற இடத்த பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் தாமிரபரணி நதியின் ஓரமாக பல்வேறு இடங்களில் அகழாய்வுகள் நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறில் நடந்திருக்கு ஆங்கிலேயர் களத்தில் நடந்திருக்குது சுதந்திர இந்தியாவிலையும் சில அகழாய்வுகள் நடந்திருக்குது ஆனால் இந்த அகழாய்வுகளில் நம்ம கண்டுபிடித்த களங்கள் எல்லாமே மக்கள் புதைக்கப்பட்ட இடுகாடுகளாக தான் இருந்திருக்கு மக்களோட வாழ்விட பகுதி அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவில் கிடைக்கல அப்போது ஒரு மனுஷங்க வந்து இறந்த பின்னாடி எப்படி புதைக்கப்பட்டாங்க அவங்க கூட எந்தெந்த பொருட்கள்லாம் புதைக்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம அதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிஞ்சது அந்த மக்கள் வாழ்ந்தப்போ எப்படி வாழ்ந்தாங்க எந்த மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்தினாங்கிற மாதிரியான சில முக்கியமான செய்திகள் வந்து அந்த இடத்துலேருந்து நமக்கு அதிகமாக கிடைக்கல அப்படி இருக்கிறப்போ இந்த சிவகலை அப்படிங்கிற தாமிரபரணி நாகரிகத்தை சேர்ந்த ஒரு இடத்துக்கு என்ன ஒரு கூடுதல் சிறப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு புதைமேடாக இல்லாமல் மக்கள் வாழ்ந்த ஒரு வாழ்விட பகுதியாகவும் இருக்குது அதுக்கெல்லாம் மேலே இந்த சிவகலை பரம்பில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் மீனாட்சிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் கருங்கல்லால் ஆன சில கிண்ணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கிண்ணங்களுக்கு வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தா இப்போ நாகரிகம் பெற்ற பின்னாடி தான் வந்து நம்ம வந்து கிண்ணங்களை நம்ம உருவாக்கி நம்ம கையில தூக்க ஆரம்பிச்சோம் ஆனால் நாகரிகம் வர்றதுக்கு முன்னாடி பாறையில கிண்ணத்தை செஞ்சு அது வந்து ஒரே இடத்துலயே வச்சுருவோம் அங்கேயே வச்சு அதை பயன்படுத்திட்டு இருப்போம் அதை நம்ம கையோட தூக்கிட்டு போகலாம் அப்படின்னோ தண்ணியை தூக்கி குடிக்கலாம் அப்படின்னோ நமக்கு தெரியாது இப்படி மனிதர்கள் வந்து இந்த பாறைகளில் கிண்ணங்களை பிடிச்ச காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் முன்னதாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த பாறை கிண்ணங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட மீனாட்சிப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் காண கிடைக்குது அதனால பத்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதர்கள் வந்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற சிறப்பையும் சிவகலையை இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக பெற்றது அப்படி பத்தாயிரம் ஆண்டுகள்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் மக்கள் தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சிவக்கலையில இந்த பரம்பு பகுதியில வந்து அகலாயம் மேற்கொண்டப்பதான் அங்க வந்து ஒரு மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தின நெல் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைச்சிருக்கு அத்தோட சிவகலை பகுதிக்கு வந்து கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்க போனா இது வந்து ஒரு மக்கள் வாழ்விடத்தோட அது மக்கள் புதைக்கப்பட்ட இடமாகவும் இருக்கு ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய முதுமக்கள் தாலிகள் நமக்கு கிடைச்சிருக்குது அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு குழியிலேயே பதினைந்திற்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலிகள் வந்து கிடைச்சது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க ஆக மொத்தத்துல மக்கள் வாழ்ந்த இடமாகவும் இது இருந்திருக்கு மக்கள் புதைக்கப்பட்ட இடமாகவும் இருந்திருக்கு அது போக இரும்பு பொருட்களும் இங்கே செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அந்த சிவகலையில் நடந்த அகழாய்வில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இரும்பு பொருட்களும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த தாமிரபரணி நாகரிகம்ங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு முந்நூற்று அறுபது பாகை கோணத்தில் நம்ம முழுவதுமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சிவகலை ஆய்வு பண்ணாலே போதுங்கிற அளவுக்கு சிவகலை வந்து இந்த தாமிரபரணி நாகரீகத்தினுடைய ஒரு இதயம் போன்ற ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு பார்க்கப்படுது அதனால சிவகலையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் ஆய்வுகளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது அப்போ இந்த தமிழர்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாகவே வந்து மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான நாகரிகம் தானா இதற்கு முன்னாடி வந்து நம்மளுடைய நாகரிகம் தொடர்பான விஷயங்கள் நமக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிச்சநல்லூர்லேயே மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மனித எலும்பு கூடி கிடைச்சது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனால அதை வச்சு நம்ம வந்து மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் வரைக்கும் கொண்டு போகலாம் அது இல்லாம தமிழர் நாகரிகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் ஒரு தொடர்பான நாகரிகமாகவும் இருந்தது வந்து சிந்து சமூக நாகரிகம் இந்திய ஆய்வாளர்கள் வந்து இப்ப சிந்து சமூலி நாகரீகத்தை ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிந்து சமையினுடைய ஒரு பகுதி வந்து பாகிஸ்தான்ல இருக்கு அங்க நடந்த அகழாய்வுகள் மூலமாக இந்த சிந்து சமலி நாகரிகம் அப்படிங்கிறது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரைக்கும் பழமையானது அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதற்கும் பின்னாடி நம்ம போகணும் அப்படின்னா தமிழர்களுடைய டிஎன்ஏக்களை வச்சு செய்யப்பட்ட ஆய்வின் மூலமாக மதுரையை சேர்ந்த விருமாண்டி அப்படிங்கிற தமிழர்களுடைய டிஎன்ஏ அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சபட்சம் அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான டிஎன்ஏ அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இதனால தமிழர்கள் வந்து மிக குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆண்டுகளாக இந்த மண்ணில் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு உலகத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் போக அத்திரம்பாக்கம் பகுதியில் தற்கால ஆயுதங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கற்கால ஆயுதங்களை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹோமோசேபியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்களுடைய நேரடி முன்னோர் வந்து பயன்படுத்தின ஆயுதங்கள் அதாவது நம்ம எல்லாமே ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் பயன்படுத்தின மிக பழமையான ஆயுதங்கள் எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்க்க போனால் அதிரம்பாக்கமில் தான் கிடச்சிருக்குது அந்த ஆயுதங்களை வச்சு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மூன்று லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் பழமையானவங்க அப்படின்னு நிரூபிக்க முடியும் அப்படி நிரூபிக்கிறதன் மூலமாக இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித இனத்தினுடைய மூதாதையர்கள் முதன் முதலாக தோன்றிய இடம் அப்படின்னே நம்ம வந்து தமிழகத்தை சொல்லலாம் அப்ப தமிழகம்ங்கிறது இந்த இந்த கற்கால ஆயுதங்கள் மூலமாக ஆய்வு செஞ்சாலும் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு பகுதியாக தான் இருக்கு அது இல்லாம கற்கால மனிதர்கள் பயன்படுத்தின ஓவியங்கள் பொருட்கள் மூலமாக ஆய்வு செஞ்சாலும் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான பகுதியாக இருக்கு இப்ப இந்த நெல்மணி விவசாயம் மாதிரியான விஷயங்கள் ஆய்வு பண்ணுறப்பையும் இந்த உலகத்திலே மிக முக்கியமான பகுதியாக இருக்கு எல்லாத்துக்கும் மேல தமிழக நாகரிகத்துல கிடைக்கக்கூடிய இந்த இரும்பு பொருட்கள் அப்படிங்கிறது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா இப்ப நாகரிக மனிதன் நாகரிகத்துக்கு முந்தின மனிதன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா எப்போ வந்து மனிதன் நாகரிகம் அடைஞ்சா அப்படின்னு பாக்குறப்போ கொகையில இருந்துக்கிட்டு கொகையை விட்டு வெளியில வர்றதுக்கே பயந்துகிட்டு இருந்த மனிதன் இரும்ப கண்டுபிடிச்ச பின்னாடிதான் கொகையை விட்டு வெளியில வந்தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சா இரும்பை பயன்படுத்தி வேட்டையாடனா நாகரிகங்களை உருவாக்கினா அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்ப இந்த உலகத்துல நாகரிகம் அப்படின்னு முதன் முதன்முதலாக தோன்றிய பகுதியே தமிழகம் தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆய்வாகத்தான் தாமிரபரணியில் பொருணையில பொருந்தமில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அகழாய்வு முடிவுகள் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அதனால இந்த அகழாய்வுகளை நம்ம வந்து ரொம்ப தொடர்ச்சியாக கவனிக்கணும் இந்த அகழாய்வு முடிவுகள் வந்து நமது பாடங்களையும் ஏற்றப்படணும் ஏன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வரலாற்று நூல்களை தான் நம்ம இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பற்றின ஒரு புரிதல் வந்து மக்களுக்கும் அதிகமாக இல்லை அதனால இந்த அகழாய்வுகள் மக்களை போய் சேரணும் இந்த அகழாய்வினுடைய முடிவுகள் பாடநூல்களில் ஏற்றப்படணும் இந்த அகழாய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டு இந்திய வரலாற்று நூல்களும் உலக வரலாற்று நூல்களும் திருத்தப்படணும் அதற்கான அழுத்தத்தை தமிழர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சிவகலை பரம்பு பகுதியில் கிடைச்ச சில நெல்மணிகள் மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு மேல் பழமையான நாகரிகம் தமிழர் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பெருமையை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு ஆனா இதுவே இறுதியான பெருமை கிடையாது தமிழர் நாகரிகத்தினுடைய பழமைங்கிறது அதை விட மூத்தது அதற்கான பல்வேறு சான்றுகளும் நமது மண்ணிலையும் நமது வாழ்க்கை தான் கலந்திருக்கு அனைத்து சான்றுகளும் வெளிவந்து தமிழர்கள் தங்களுடைய முழு பெருமையையும் அடையும் வரைக்கும் இந்த சான்றுகள் நம்ம வந்து உத்து கவனிப்போம் உலக மக்களுக்கும் அறிவிப்போம் நன்றி வணக்கம்